இந்த டிவி நேர்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ப்ரீத்தி சுரேஷ் வந்துட்டேன். எப்பவுமே நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் போது வந்து ஜாலியாக தான் நான் வந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது. ஏன்னா வந்து என்னோடய ரொம்ப நாள் ஆசை, எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாரோட ரொம்ப நாள் ஆசை, இவரை வந்து நேரில் பார்த்து பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதா அந்த கனவு எனக்கு இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ஸோ அதில் பயங்கர பூரிப்பில் இருக்கேன். அண்ட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆக்டர்னு சொல்கிறதா, டான்ஸர்னு சொல்கிறதா, லிரிசிஸ்ட்னு சொல்கிறதா, சிங்கர்னு சொல்கிறதா, ப்ரொடியூசர், டேரக்டர், இந்த மாதிரி சினிமாவில் என்னென்ன பரிமாணம் இருக்கோ எல்லாத்துலேயுமே கால் பதிச்சவர் அப்படின்னு சொல்லணும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, ஃபிலிம்ஃபேர் 19 ஃபிலிம் ஃபேர்ஸ் வாங்கியிருக்காரு, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அந்த லிஸ்ட்டும் பெருசுங்க. அண்ட் இதெல்லாம் சொல்கிறத விட உலக நாயகன் அப்படின்ற ஒரு வார்த்தை போதும் அவர் யாருன்னு சொல்கிறதுக்கு. ஸோ நம்மளோட கமல்ஹாசன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவரை இன்வைட் பண்ணலாம். அண்ட் கூடவே நம்மளோட பூஜா குமார் மேமும் இருக்காங்க. வெல்கம் சார், வெல்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். எனக்கு உண்மையிலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து நர்வஸா இருக்கு, முதல்ல சந்தோஷத்தை விட. ஏன்னா வந்து இப்படி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விஸ்வரூபம். விஸ்வரூபம் 1 வந்த போது நாங்கள் வந்து பயங்கரமா உற்சாகத்துல சந்தோஷமா இருந்தோம். இப்போ திரும்ப விஸ்வரூபம் 2 வருதுன்னு இன்னும் சந்தோஷமா இருக்கு. பட் இந்த இடைவேளை எதனால ஆச்சு? இந்த இடைவேளை வந்து முதல் தடை வந்து அரசியல்னால ஆச்சு. அதுவும் அரசியல்னா என் படம் பேசும் அரசியலுக்கும் நிகழும் அரசியலுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. இது ஜியோ பொலிட்டிக்கல் படம், அது பர்சனல் ஈகோவில் ஏற்பட்ட ஒரு அரசியலாக மாறிவிட்டது. அதில் மாற்றி உழன்று அது என்னன்னு புரியறதுக்குள்ள புரியும்போது தான் எனக்கு அதுக்குள்ளே தடை வந்துருச்சு. இது எதுவுமே எதிர்பார்த்து போட்டதில்லை. அந்த பாட்டு கூட தடைகளை வென்றே சரித்திரம் படைத்ததுன்றது கூட அது அமைந்தது தான் அது. பட் ஒருவேளை இது இது எது செஞ்சாலும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க பாவோன்ற ஒரு கவலையில் நண்பர் வைரமுத்து எனக்காக எழுதின ஒரு வரிகளாக கூட இருக்கலாம். பட் அது ஒரு எங்களுக்கெல்லாம் அந்த அது சொன்னால் பலிக்குங்கிற நம்பிக்கையை விட அதை யூகித்தோம் இப்படியெல்லாம் வரக்கூடும் என்பது தான் அவருடைய வரிகள். அந்த வரிகள் மீண்டும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே காரணங்கள் தான் கொஞ்சம் தொடர்ந்தன. அது வந்து இன்னொருவரை அரணாக வைத்து கொண்டு முன்னாடி தயாரிப்பாளர் ஒரு ஆஸ்கார வச்சுட்டேன்னா அவருக்கும் சில இடைஞ்சல்கள் இருந்தது, வேறு விதமான இடைஞ்சல்கள், இதனால் தாமதமாயின. ஆனால் அந்த தாமதம் வந்து எனக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியது, முதலில் கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இன்று அந்த தாமதமே இதுக்கு ஒரு ஆர்வத்தை கூட்டும் ஒரு ஊக்கியாக மாறி இருக்கிறது என்பது எங்களுக்கே வியப்பாகத்தான் இருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஸோ விஸ்வரூபம் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் எங்களுக்கு. நாங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே அந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே வேற என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ விஸ்வரூபம் 2ல என்னென்ன இருக்கும்? நான் இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். தயாரிப்பாளர் வந்திருந்தார் வேறு ஏதோ லெட்டர் பரிமாற்றத்துக்காக. அவர் பேசிகிட்டு இருந்தபோது யூஸ்வலாக வந்து தயாரிப்பாளர், அதுவும் முக்கியமாக இந்த தயாரிப்பாளர், படத்தை பற்றி அதிகமாக பேசவே மாட்டார். அவரை பார்த்தவங்களே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இதில் வந்து ஒரு ரசிகர் மாதிரி பேசிட்டு போனது வந்து எங்களுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கிறது. கிட்டத்தட்ட ரசிகர் மாதிரி தான் பேசினார். ஏன்னா அதெல்லாம் பேசினா பிற்பாடு டேட்டு கேட்கும்போது ரொம்ப உச்சாணி கும்பல ஏறி உட்காந்துப்பாங்கங்கிறதுனால அதெல்லாம் ஜாஸ்தி பேரத்துக்கு சரியாக வராதுங்கிறதுனால அதிகம் பேச மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து அவர் மனம் திறந்து பல விஷயங்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவருக்கு கணிப்பும் ஓரளவுக்கு உள்ளவர். இவர் பல நூறு படங்கள் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராகவே வேலை செஞ்சவர். அவர் அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தண்டிப்பட்ட பாடு. அது அவர் அதை சொல்லி காட்டியது ஒரு சந்தோஷமாக இருந்தது. முக்கியமாக அவருக்கு தெரிஞ்சது வந்து படம் பார்த்துட்டு சொன்னார், படம் எடுக்கும் போதே எங்களுக்கு அந்த உத்வேகம் வந்து விட்டது, அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பது எழுதும்போதே வந்ததினால்தான் இதை இரு பாகங்களாக வெளியிட வேண்டும், இரண்டாவது உச்சகட்டமாக அமைந்தே தீரும் என்ற நம்பிக்கையில் முதல் இதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எடுத்த முடிவு. பொதுவாக விஸ்வரூபம் 1ல பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க, நிறைய ஸ்டன்ஸ் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு கமல் சார் என்ன மெனக்கேட்டிருக்காரு? நான் இதை ஏன் கேட்குறேன்னா 1ல அவர் நடிகர் கமல்ஹாசன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கிற ஒரு கமல்ஹாசன். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன மெனக்கேட்டிங்க? எந்த படத்தில் கமல் மெனக்கெடலைன்னு சொல்லுங்கள், அந்த படம் கமலுக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம். காசுக்காக மட்டுமே நடித்தார்னு. ஆனால் அப்படி காசுக்காக மட்டுமே நடித்த படங்களில் கூட மெனக்கெடலைங்கிற குற்றச்சாட்டு என் மேலே வராது. நீங்கள் என்ன வேணால் எடுத்து, இந்த படம் என்ன நான் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி படம்னு வச்சுருந்த படத்தில் கூட காசுக்காக நான் நடித்து கொண்டிருந்த இளம் கமல்ஹாசன் கூட மெனக்கெடலை என்ற குற்றச்சாட்டை வைக்கவே முடியாது. கால் கை ஒடிக்கிற அளவுக்கு மெனக்கெட்டவன் தான் நான். இதில் எல்லா படத்துக்கும் மெனக்கெடுற மாதிரி நான் மெனக்கெட்டிருக்கேன்.
இன்னும் அதிகமாகவே செய்திருக்கிறேன். இதில் பெரிய முயற்சி அப்படிங்கிறது எல்லா அது வெளியே வரும்போது தான் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்தவரைலாம் என் வீடு வீடு எல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் அப்படி கொலாட்ரல் வச்சு தான் நான் விளையாடிட்டுருக்கேங்கிறது தான் இப்பொழுது வெளியாகும் உண்மை. ஸோ நான் நம்புவதை நான் நம்பி செய்கிறேன். சில நேரம் இழப்புகள் வந்திருக்கின்றன. நீங்கள் மற்ற ப்ரொடியூசருக்கெல்லாம் இந்த டெஸ்ட் முயற்சியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு செய்ததே கிடையாது. அது ஊடக போய் நான் ஒத்துக்க மாட்டேன். எந்த விதமான புது முயற்சிகளையும் ராஜ்கமல் தனித்து நின்று எடுத்தது தான் எங்கள் சரித்திரம். அப்படித்தான் இதையும் எடுத்திருக்கோம். இதில் ஆரோ 3D-யை வந்து நான் இந்த ப்ரொடியூசர் மேலே கூட நான் திணிக்கலை. நான் ப்ரொடியூசராக இருந்து நான் எடுத்த முடிவும் போது தான் நான் டிடிஹெச் முடிவு எடுத்தேன். இவர் படத்தில் கொண்டு போய் அதை நான் திணிக்கலை. எல்லா விதமான புதிய முயற்சிகளையும் ராஜ்கமல் துணிந்து செய்யும். நான் எந்த பரிமாணத்திற்கு மாறி போனாலும் ராஜ்கமல் தொடர்ந்து வேலை செய்யும் என்பதை இங்கே நான் பிரகடனப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். நான் எந்த துறைக்கு போய் நீங்கள் விட்டாலும் இங்கிருந்து இந்த இது ஏன்னா இது நான் உருவாக்கிய ஒரு குழந்தை. என் சகோதரருடன் நான் டிஎன்எஸ் சாருஹாசன் இவங்கள்லாம் ஆசையாக வளர்த்த இந்த குழந்தை தொடர்ந்து இந்த கலைப்பயணத்தை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆசி. சுருவம் ஒன்று வெளியிடப்படும் போது அது எதிர்பார்ப்பை விட எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருந்தது. அதற்கு காரணம் நான் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு காரணம் மதமும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் விஸ்வரூபம் ஒன்றுக்கு என்ன ஒன்றாம் பாகத்திற்கு என்ன நடந்திருக்க வேண்டுமோ அது இதற்கு நடப்பதில் எனக்கு சந்தோஷம். ஏனென்றால் விஸ்வரூபம் ஒன்றுக்கும் இதே போன்று அதன் கலை நயத்தை பற்றியும் அது எப்படிப்பட்ட படம் என்பதை பற்றியும் மக்கள் விவாதித்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக வெவ்வேறு விஷயங்களை விவாதித்து ஒரு நல்ல படத்தை திசை திருப்பிவிட்ட ஒரு அரசியல் சூழ்ச்சியாகத்தான் அதை நான் பார்த்தேன். இப்பொழுது அது இல்லை. அரசியல்வாதிகள் அரசியல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞன் ஒரு கலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறான் என்ற அந்த தெளிவு இரு தரப்பிற்குமே வந்து விட்டதனால் இதற்கு இடங்கள் இல்லை, வராது என்றும் நம்புவோமாக. இப்போ இவங்களே இன்னொரு பழைய கதாநாயகியை சந்தித்து வியந்து போனாங்க. அதாவது சமீப காலத்தில் வந்து என் கூட தொடர்ச்சியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு ஏற்படலை, இவங்களுக்கு அது கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் விபத்தல்ல, தனி கரிசனையும் இல்லை, இவங்களுடைய தனித்திறமை. அது அவங்க தனக்காக அந்த மெனக்கெடுதல் என்று சொல்லும் ஒரு விஷயத்தை ரொம்ப ரிஹர்சல் அது அதையும் விட முக்கியமாக நான் கருதுவது விலாசத்தை அல்ல தகுதியை. அது வந்து அவங்க வந்து பயிற்சி பெற்ற இடம் அமெரிக்காவில் ரொம்ப நானெல்லாம் என்ன பயிற்சி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ எல்லா நல்ல நடிகர்களும் பெற வேண்டிய பயிற்சியெல்லாம் பெற்று வந்திருப்பவர்கள். அந்த பயிற்சி இருப்பதனால் எனக்கு எவ்வளவு லகுவாக என் வேலை நடக்கிறது என்பதை நான் உணர முடிந்தது. இந்த மாதிரி டீமை உருவாக்குவது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்தி அந்த டீமை உருவாக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஒரு காலேஜில் வந்து திரைக்கதையை முழுவதுமாக படித்து விட்டோம். இனி நான் நேர இயக்குனர், அதற்காக எல்லா தயார் நிலையிலும் நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு வருபவர்கள் இங்கே வந்து வியந்து விதிர்ந்து நிற்கிறார்கள். அதுக்கு உதாரணமாக இந்த படத்தின் லைன் ப்ரொடியூசரையே சொல்லலாம். ஏன்னா வரும்போது அவங்க படம் எடுக்கணுங்கிற இதில் வந்தாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஐயோ ஏற வேண்டிய மலை இன்னும் எவ்வளோ இருக்குது, நம்ம ஏறிட்டோம்னு நினச்சி உச்சியில் நின்று பார்க்குறதா அடிவாரத்தில் நின்று பார்த்துட்ருக்கோமேன்றது அவங்க வாழ்க்கையை மட்டும் இல்லை மலையே இவங்க திரும்பி போட்டு பார்த்துட்ருக்காங்கங்கிறது புரிஞ்சு இன்றைக்கி அவருக்கு அந்த பாதையை கடந்து வருவதற்கு 7 வருடங்களாகிறது. இப்போ என்னுடைய அந்த ஆதங்க வியாதி அவரை தொற்றி கொண்டு விட்டது. இன்னும் ரிகர்சல்ங்கிறாரு, இன்னும் நிறைய பேர் போய் இவங்கள போய் அங்கே கற்றுக்க வைக்கலாமா, தெரிஞ்சவங்களை கூப்பிடணும். நீங்கள் எங்கே நான் பல காலமாக சொல்லிகிட்ருக்கேன், அதில் இருக்கக்கூடிய நிதர்சன உண்மையை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு சமயக்காரன் வைக்கும்போது சமைப்பையாப்பான்னு இல்லைங்க, உங்ககிட்ட வேலை செஞ்சு விசுவாசமாக கற்றுக்கிட்டு அப்படியே உங்களுக்கு சமைக்காரன்றேன்னு சொல்கிற ஆளை நீங்கள் அடுப்பங்கரைக்குள்ளே விட மாட்டீங்க. ஆனால் அப்படி டைரக்டர்களை நாம் விடுகிறோம், நடிகர்களை நாம் விடுகிறோம், தயாரிப்பாளர்களை விடுகிறோம். அது ஒவ்வொன்றும் ஒரு துறை. ஒரு டாக்டர்கிட்ட நம்பி நம்முடைய அவய உறுப்புகளை அறுத்து எடுத்து செப்பனிட கொடுக்கும் அந்த நம்பிக்கையோடு கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த 5-6 வருட பயிற்சியாவது இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. Working with Kamal sir is extraordinary experience for sure.
Because he is one man who actually wants to, you know, take Tamil cinema to a different level. I mean, every single movie that you can see of his, he has a unique voice, which, you know, he has like he has these beautiful Indian sentiments, but along with being very Western, which I don't see anyone else doing. And so that's what's so amazing, and what I've been able to learn from him is that looking at movies as a whole, and staying truthful to the stories. I mean, we've got Indian history, which is like 4,000 years of history, so we've got so many amazing stories to tell, and we can do it on an international level, and he's been able to do that. So it's been a great experience for me. நிறைய நேரம் செலவு பண்ணணும். நான் முழு நேரம் கலைஞனே கிடையாது, நான் சினிமா நடிகனே கிடையாது. ஒரு நேரம் கவிஞன், ஒரு நேரம் கதாசிரியன், ஒரு நேரம் தகப்பன், ஒரு நேரம் நண்பன், ஒரு நேரம் பல நேரங்களில் அல்லது எல்லா நேரங்களிலும் மனிதனாக இருக்க முயற்சி பண்ணி கொண்டிருப்பவன். அந்த நிலையில் இருக்கும் பொழுது இவையெல்லாம் சர்வசாதாரணமாக உதறி தள்ளக்கூடிய விஷயங்களாகவே எனக்கு தோன்றுகிறது. வாழ்க்கையும் அவை தரும் நலன்களையும் அனுபவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதில் ஒரு பகுதி சினிமா அரசியல். எப்பவுமே நம்ம கிளாமராக நம்ம பார்த்துருக்கோம், ஸோ இன்னைக்கு சாரியில் பார்க்கும் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் பை தி வே, ஸோ விஸ்வரூபம் ஆல்ரெடி பார்ட் ஒன்ல நாங்கள் பார்த்துருக்கோம் உங்களோட ஆக்டிங்க, உங்களுக்கு வந்து பயங்கரமான ஃபேன் பேஸ் வந்து உருவாயிருச்சுன்னு சொல்லணும். ஸோ திரும்பவும் உத்தம வில்லன்ல பார்த்தோம் கமல் சாரோட, திரும்பவும் விஸ்வரூபம் டூல பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? You know, working with Kamal sir is, I don't know what to say. Like, there's so many words that you want to describe working with a legend, mm-hmm. and someone that who has continued to do so much for Indian cinema. Mm-hmm. I think that is something where I'm just in awe of him, because he continues, you know, to give interesting stories, write interesting female characters. You know, we get such few chances to portray females in such an interesting way. So working with him has taught me a lot. Mm-hmm. You know, I look at films in a different way now. Like, I used to just look at the character and just, where do I start, where do I begin, and, mm-hmm. you know, where do I end? But in this case now, sir has taught me that, like, you've got to look at the whole story. Mm-hmm. And when you look at the whole story and you look each of the characters from the beginning to the end, your acting is going to get even better, because you're going to understand where you fit in. Exactly. So that was the biggest thing that mm-hmm. I learned with him. And, you know, after doing part one, and during part one, we didn't know we were going to do part two. I mean, I think he had in his mind, but he was not sharing with the rest of us. But then by the end of part one, he said, look, I appreciate, you know, your work, so I'm going to do part two. And I'm doing another movie. So I had signed then a 3-picture with sir. And you don't say no. So I was quite excited and very nervous. And then joyful, and then also like scared. Mixed emotions. Like, it was like so many mixed emotions. I said, okay, wait, Pooja, you better get your head straight, because you're getting an opportunity. So great. Okay. And அது மட்டும் இல்லாம நம்ம பூஜா குமார் பாத்தீங்கன்னா தமிழ் மூவி மட்டும் இல்ல, நிறைய லாங்குவேஜ்ல பண்ணிருக்காங்க, அதுவும் குறிப்பிட்டு சொல்ல நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பண்ணிருக்காங்க. எங்க எல்லாருக்குமே ஹாலிவுட் ஹாலிவுட் மூவியா அப்படின்னு நாங்க பார்ப்போம். ஸோ அதுல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் தமிழ் சினிமா ஹாலிவுட் சினிமா இதை கம்பேர் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? The only difference that I have seen between the two places is that is the stories, mm-hmm. right? Tamil culture is different from American culture, right? So there, you won't have the same things existing together. So that's, I would say, the biggest thing. But Tamil cinema has so much history, and I think that's why I've been so drawn to it. And of course, after working with sir, it's going international. You know, people are appreciating now regional stories. They want to see true Indian cinema. And I think that's what's such a great time, you know, for all of us, you know, to do. And I would say also Tamil cinema is moving towards, you know, writing scripts, you know, concentrating on the story. There are characters. There's, it's not just, you know, fluff, you know, in the air. So I think that's what's great about Tamil cinema. And I think the biggest thing is also a few things on, like, technically wise, you know, America does have a lot of advancement. You know, you can't compare the budgets also. I mean, America, like, some of the movies, the biggest movies are $100 million. Mm-hmm. And our films, we do 1,000 movies a year. Oh. 200 of them are in Hindi. Mm-hmm. 800 of them come from South cinema. Oh, but their budget is, like, what?
$1 million, $2 million. So it's very difficult to compare because we just don't have the money here. Tamil culture vala interest adhigama irukku abingiradhinga pesra ella arthliyume theriyudhu. And ma'am, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய மூவிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த படத்துல விஸ்வரூபம் ஒன்ல பாத்தீங்கன்னா உங்களோட நிருப்பமா கேரக்டர் வந்து திரும்ப விஸ்வரூபம் டூல இருக்கு. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மூவிஸ், ரெண்டு மூவில என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம்? I would say the difference between well, part 1 and part 2 are totally two different movies in the sense of you don't need to see part 1 in order to understand part 2. And I think Kamal sir did that very brilliantly in his script because they are connected, but then they're not connected. Also, you see an extension of these characters. In part 1, you see them coming alive. You see the introduction of these characters. Mm-hmm. And you don't really get to dig deeper, right? Because they're all kind of using each other for their own purpose. Mm-hmm. Nirupama in the beginning, she's just like, oh, my husband, he's this dancer. I don't want to be with him. I'm like, ugh, who is this guy? And then suddenly then she's not that, you know, anymore. And slowly she starts loving him and sees that he's doing greater good, you know, for the world. So then, you know, in part 2, we see more of an action. We see drama. We see romance. So you're in for, like, a really big movie. Okay. So exactly, now that cake of one, the first part, we saw a little subtle part. But in the part, we saw action, stunts. So that's my experience. I do my underwater action, all my underwater action I do myself. I'm a certified scuba diver, which means I've got a license to go underwater and dive. And I've done about 40 feet underwater. I've done in the Galapagos Islands, Hawaii, Mexico, Seychelles. So when I told sir, and he was like, oh, you can do that? I said, yeah. And he was like, okay, well, do you want to do your underwater action? I said, yeah, of course. And then afterwards I said, oh wait, what did I just say yes to? Like, okay, I've never done this before and it's gonna be like crazy scary. So, but we got through it and it was great. I mean, it was very nerve-wracking because you can only shoot for 30 minutes at a time. You can only go underwater for 30 minutes because then your body can only handle oxygen tank for that much time. So we had to shoot, you know, in between and do 30 minutes. Times. ஓகே, ஸோ வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்து உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பேசுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.